அதிமுகவின் தொடர் வெற்றிகளை கொண்டாடும் விதமாக சேலம் நெடுஞ்சாலை நகர் இல்லத்தில் கழக பொதுச்செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமியை முன்னாள் அமைச்சர் ஆர் பி உதயகுமார் நேரில் சந்தித்து வாழ்த்து தெரிவித்தார். மதுரையில் நடைபெற்ற அதிமுக பொன்விழா எழுச்சி மாநாடு வெற்றி பெற்றதற்கும் பொதுக்குழு தீர்மானத்திற்கு எதிரான வழக்கு தள்ளுபடி செய்யப்பட்டதற்கும் அதிமுகவில் 2 கோடிக்கும் அதிகமான உறுப்பினர்கள் சேர்ந்ததற்கும் வாழ்த்து தெரிவிக்கும் வகையில் முன்னாள் அமைச்சர் ஆர் பி உதயகுமார் கழக பொதுச்செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமியை நேரில் சந்தித்து மாலை அணிவித்தும் நினைவு புகைப்படத்தை வழங்கியும் வீரவாழ் பரிசளித்தும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டார். இந்த நிகழ்வின் போது முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள் தமிழரசன், கருப்பையா, அம்மா பேரவை மாநில செயலாளர்கள் துரை, தனராஜ், வெற்றிவேல் உள்ளிட்ட கழக நிர்வாகிகள் பலர் உடனிருந்தனர்.